பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 337. அதில் கொஸ்டின் நம்பர் 38ல 2x1 + x2 = 40, 2x1 + 5x2 = 180. இதில் வந்து ஈக்குவல்ட்டுன்னு கிடையாது, லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துகிட்டு டேப்லர் காலம் போட்டுக்கிறோம். டேப்லர் காலத்தில் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், x1க்கு 0 போட்டால் y வேல்யூ, தட் மீன்ஸ் x2 வேல்யூ தெரியும். தென் x2க்கு 0 போட்டால் x1 வேல்யூ தெரியும். ஸோ இந்த ரெண்டு டேப்லர் காலத்தையும் ஃபார்ம் பண்ணிவிட்டு வி ட்ரா திஸ் கிராஃப். கிராஃப் ரொம்ப ஈஸி, எல்லாமே 10ல வர்றதுனால அப்படியே 10, 20, 90 வரைக்கும் எடுத்துக்கிறேன். இதில் 10, 20, 40 வரைக்கும் எடுத்துகிட்டு இங்கே 0, 40. 0, 40 எங்கே வரும்? இங்கே 0, இந்த இடத்துல 40, தென் 20, 0. ஃபஸ்ட்டு இந்த லைனை ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு அதோட ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது 0, 36ங்கிறது கொஞ்சம் மைனூட்டாக வரையணும். இங்கே 40க்கும் 30க்கும் இடையில 35, அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக கொஞ்சம் மேலே போட்டு 0, 36. இதுவும் ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து எதோடது 2x1 தென் 5x2 = 180. இப்போ ரீஜன் வந்து நம்ம சர்ட் பண்ணுறதுக்கு x1 0, x2 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணினா லெஸ் தேன் 40. கொஸ்டின்லேருந்து =40ங்கிறது இப்போ வந்து லெஸ் தேன் 40 எடுத்துக்கிறோம். அது ட்ரூ, 0 < 40ங்கிறது ட்ரூ. ட்ரூனா அந்த ஷர்டு வந்து 2 0 0, இதுதானே 0 0. இந்த 2 0 0 நோக்கி நம்ம ட்ரா பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் அதே கண்டிஷன் தான், x1 = 0, x2 = 0 எடுத்து 0 < 180. ஸோ இட் இஸ் ட்ரூ. அப்போ அந்த ரீஜன், காமன் ரீஜனில் வந்து நம்ம சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன எழுதணும்? அடுத்தது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் கோஆர்டினேட்டும். இங்கே கொஸ்டினில் இஜெட் ஈக்குவல்ட்டு அந்த 3x1 + 4x2 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. இப்போ இந்த 4 கார்னர் பாயிண்ட் இருக்குல்லையே, அந்த 4 கார்னர் பாயிண்ட்டு எழுதிக்கணும். இது வந்து 0 0, இது வந்து ஏ வேல்யூ, தென் பி வேல்யூ தெரியாது நம்ம கண்டுபிடிக்கணும், தென் சி வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. மேலே இந்த டாப்புக்கு போயிடக்கூடாது, 0, 40ங்கிறது அந்த கிராஃப்குள்ளே நமக்கு கொண்டு வரக்கூடாது. இருக்கிற ரீஜன் வந்து ஓ ஏ பி இந்த சியோட முடிஞ்சது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எல்லாமே எடுத்துக்கிறோம். ஓ அந்த வேல்யூ எல்லாம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இது வந்து ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். அதை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். x1க்கு 2.5 x2க்கு 35 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவில் இந்த ஈக்குவேஷனில் போடணும். இங்கே நான் இடையில நான் போடலை, இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே நாங்கள் கிடைக்கும். 0, 60, 147.5, தென் 144 எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் போட்டு நமக்கு கிடைச்ச வேல்யூ. இதில் மேக்சிமமாக இருக்கிறது எது? இந்த 147. அப்போ இதுக்கு நேராக இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துட்டு இதுதான் நமக்கு வந்து சொல்யூஷனில் கண்டிப்பாக வரக்கூடியது. அப்போ இந்த ஆப்டிமம் வேல்யூ அக்கர்ஸ் அட் பி அப்படின்னு எழுதிட்டு சொல்யூஷன் வந்து x1 x2 எழுதி இதோட மேக்சிமம் வேல்யூ என்ன கிடச்சிது நமக்கு 147.5 அப்படிங்கிறத எடுத்துடணும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 39 வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, u(xy) வந்து x2 + y2 √x + 5 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. நம்ம எப்போவுமே ஆயிலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல எடுத்தோன்னா டைரெக்டாக ஆயிலர்ஸ் தியரம் போயிடக்கூடாது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். என்ன கண்டிஷன்னா, எக்ஸுங்கிற இடத்துல dx-ம் y-ங்கிறத dy-ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், வேர் t > 0. ஸோ t > 0 அப்படின்னு வச்சுட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுற அந்த t² காமனாக எடுத்துட்டு இங்கே என்ன வருது, t² காமனாக எடுத்த பிற்பாடு இந்த திரும்ப f(x)-னே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குது, t இருக்கா. இப்போ இதை ரூட்டாக எழுதணும்னா t^(½), ப்ளஸ் ஆஃப் மேலே கொண்டு போனீங்கன்னா -(-). அப்போ 2 ல் 1/2 போனால் 3/2. திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் நத்திங் பட் f(x). இது என்னது குறிக்கிறது, f(x). ஸோ இந்த மாதிரி தான் ஆயிலர்ஸ் தியரம் வரப்போ அப்ளை பண்ண முடியும். அதாவது x-ங்கிறத tx-னு y-ஐ ty-னு ரீப்ளேஸ் பண்ணி கண்டிப்பாக இப்படி தான் போடணும். இந்த மெத்தட் தான் x-க்கு பதிலாக tx, y-க்கு பதிலாக ty, மீன்ஸ் tx, ty தான் போடணுமா அப்படின்னா அதுதான் போடணும். ஃபார் த வேர் t > 0 எடுத்துட்டு நமக்கு இது தனியாகவும் இது f(x)-ம் தனியாக வந்ததுன்னா
It implies u is a homogeneous function of degree n equal to 3/2. இந்த இதுதான் வந்து நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ வி கேன் அப்ளை த ஆய்லர் தியரம். ஆய்லர் தியரம் என்ன? எக்ஸ் இன்ட்டு டோயூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோயூ பை டோ ஒய் ஈக்குவல் டு என் யூ. அந்த என் அப்படிங்கிற இடத்துல இந்த 3/2 எழுதிக்கணும். நவ் கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 40. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ டேன் தீட்டா. அப்போ டிஎக்ஸ் பை டி தீட்டா கண்டுபிடிச்சிட்டு, திஸ் இஸ் சீக்கன் தீட்டானுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? சீக்கன் தீட்டா டேன் தீட்டா. இதே கொசீக்கனாக இருந்தால் மைனஸ் வரும். தென் டிஒய் பை டி தீட்டானா டேன் தீட்டாவினுடைய டிஃப்ரென்ஷியேஷன். இங்கே டேன் தீட்டா இருக்கு இல்லையா, இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நமக்கு என்ன வேணும்னா டிஒய் பை டிஎக்ஸ் வேணும். அப்போ டிஒய் பை டி தீட்டா இன்ட்டு டி தீட்டா பை டிஎக்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட்டு மேயர் கால்குலேஷன் தான். போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து y1 ஈக்குவல் டு கொசீக்கன் தீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. திரும்ப y2 கேட்டிருக்கு. அப்போ இந்த கொசீக்கன் தீட்டாவை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ தான் சொன்னால் கொசீக்கன்னா மைனஸ் வரும் அப்படின்னு. ஸோ மைனஸ் கொசீக்கன் தீட்டா காட் தீட்டா. இங்கே ஏன் இன்ட்டு டி தீட்டா பை டிஎக்ஸ் போடுறோன்னா, இங்கே தீட்டாங்கிறது வேறு வேரியபிள். நமக்கு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இதை நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன். வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இங்கே வேரியபிள் வந்து எக்ஸு, ஆனால் இந்த இடத்துல தீட்டா இருக்குது. அப்போ இங்கே எக்ஸையும் இங்கே தீட்டாவும் இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக டி தீட்டா பை டிஎக்ஸை நம்ம போடணும். அப்போ இந்த டி தீட்டா பை டிஎக்ஸ் நம்ம முதலேயே மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா என்ன வரும்? காட் தீட்டா. ஏற்கனவே ஒரு காட் தீட்டா. இங்கே கீழே இருக்கிற டான் தீட்டாவை மேலே கொண்டு போனால் ஒரு காட் தீட்டா. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து மைனஸ் 1/a காட் கியூப் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதோட பார்ட் 3 மார்க் கொஸ்டின் ஓவரு. அடுத்த வீடியோவில் நம்ம 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.